வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போது நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி அதிலெல்லாம் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் புக்கில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், ஓகேங்களா. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்குற குவிஸ் பேட்டர்னில் கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை தெரியலனா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. நம்ம கொஷின் உள்ளே போகலாம், ஓகேங்களா. அதே மாதிரி வில்லேஜ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போயிட்டுருக்குது. அதுக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ், பேசிக் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்க, எல்லாமே புக்கிலேருந்து தான் கேட்பாங்க மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம், ஓகேங்களா. இப்போ போகலாம். சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த ஆண்டு சூட்டினார், ஓகேங்களா. இங்கே செகண்ட்ஸ் ஓடும், இந்த கொஷின்ஸ் மட்டும் செகண்ட் இல்லை, அதுக்கடுத்த கொஷின்ஸ் வந்து செகண்ட்ஸ் போகும், ஓகேங்களா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1674, ஓகேங்களா. அவர் 1674 சூட்டின்ட்டுருப்பார் சுப்ரீம் கிங்னு, 1680 இறந்துட்டுருப்பார். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். தோடர் மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை பிரகடனம் செய்த முகலாய மன்னர் யார், ஓகேங்களா. கரெக்ட் ஆன்சர் அக்பர், ஓகேங்களா. அக்பர் வந்து அவையில் தான் தோடர் மாலை வந்து இருப்பார், அவரோட அவை புல அவை அமைச்சராக இருப்பார், ஓகேங்களா. அவரோட அந்த நிர்வாக முறை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது தான் ஜப்தி முறை. தேர்ட் கொஷின் போகலாம். 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் யார், 9 வானங்கள் என்ற நூலை. இதெல்லாம் ரிப்பீட்டட் பழைய புக் அண்ட் புது புக் கொஷின். இதுக்கு ஆன்சர் அமீர் குஸ்ரு. கொஞ்சம் வேகமாகவும் நம்ம யோசிக்கணும், டக்குன்னு ஆப்ஷனும் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா வந்து எக்ஸாமில் ஒரு கொஷின் ஒரு நிமிஷம் தான் டைம். வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோகி என்ற தனித்துறையை உருவாக்கியவர் யார், ஓகேங்களா. இதெல்லாம் புக்கில் இருக்க ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான், ஓகேங்களா. யார் உருவாக்குனார்ன்ற நேம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி அந்த அமைச்சகத்தோட நேம் பாருங்கள், திவான் இ அமீர் கோகி, ஓகேங்களா. 10 செகண்ட்ஸில் இதெல்லாம் ஆன்சர் பண்ண பாருங்கள். முகமது பின் துக்ளக். தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்த இடம் என்ன, ஆக்ரா. ராக் தர்பன் என்பது எம்மொழி இசை, எந்த லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க, சமஸ்கிருதமா இந்தியா கன்னடமா தமிழா. சமஸ்கிருதம். நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி முறையான அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு, நாலந்தா பல்கலைக்கழகம்னா ஸ்ரீகுப்தரால் நிறுவப்பட்டது, குப்த பேரரசு 1915 தான் அது வந்து அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார், ஓகேங்களா. ஜிசியா வரினா எல்லாருக்கும் அவுரங்கசீப் ஞாபகம் வரலாம், பட் முதன் முதலாகன்றது குவஸ்டின் நாங்கள் கிளியராக கேட்டிருக்காங்க. முதன் முதலாகன்ற போது புது புதி நைபுக்கு வருவார், அவரு தான் அடிமை வம்சத்தின் முதல் அரசர், அவர் தான் முதல் மன்னர். புது புதி நைபுக்கு தான் கரெக்டான ஆன்சர். முகமது பின் துக்ளக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தேவகிரி. அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா என்றா என்று கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் யார், புருஷானா கடவுளுக்கு ஈக்குவலாக கடவுளுக்கு மேலானவர்னு சொல்லப்படுவார், ஓகேங்களா. அலகாபாத் தூண் கல்வெட்டுனா நிறைய பேருக்கு டக்குன்னு வர்றது சமுத்திரகுப்தர் தான், ஓகேவா. இதில் எந்த மாற்றமும் இல்லை. 10 கொஷின்ஸ் இதில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ 10 அவுட் ஆஃப் 10 எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கொஷின் நியூவாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா.